ஒரு சிட்டி தூங்கும் நகரமா தூங்காத நகரமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? காத்தால இருக்கிற சலசலப்பை பார்த்துதான். பின்னாடி இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? எஸ், இந்தியாஸ் எஜுகேஷனல் ஹப்னே சொல்லலாம். ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரிங் வந்து மணிப்பால் டெக்னாலஜி, அதுவும் இங்கே தான் இந்த சிட்டியில. ஹாய் அப்படின்ற பேர் இருக்கும். டீமே பாய் அப்படின்னு ஃபவுண்டிங் ஃபாதராக இருக்கிறதுனால அவங்க எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. யாரெல்லாம் வந்து மங்களூரும் வேண்டாம் கோவும் வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ மணிப்பாலில் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சிட்டி தூங்கும் நகரமா தூங்காத நகரமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? காத்தால் இருக்கிற சலசலப்பை பார்த்து தான். இந்த ஊர் தூங்குமான்னு தெரியல, ஆனால் காத்தால 5 மணிக்கு கண்டிப்பாக முடிச்சாச்சு. ஸோ ஹாய், மை நேம் இஸ் சந்திரா அண்ட் வெல்கம் பேக் டு சவுண்ட் பேக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டியில் இருக்கோம். பெங்களூரில் இல்லைங்க, நம்ம வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற உடுப்பியில் இருக்கோம். உடுப்பி பக்கத்தில் இருக்கிற 5 கிலோமீட்டர் தள்ளி மணிப்பால்ன்ற இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். என் பின்னாடி இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? எஸ், இந்தியாஸ் எஜுகேஷனல் ஹப்னே சொல்லலாம். டாக்டர் டிஎம்ஏ பாய் அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டிங் ஃபாதராக இருக்கிற ஒரு சிட்டியில் இருக்கோம். மணிப்பால் யூனிவர்சிட்டி இங்கே தான் ரூல் பண்ணிகிட்ருக்கு, கிட்டத்தட்ட ரூல் தான் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற எஜுகேஷனல் சொசைட்டிஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்னும் பல விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி 2-3 டெம்பிள் விசிட்ஸும் இருக்குது. I hope you enjoy the coming episode. So neenga inda oor appdinu pathinga inga kittadatta 25000 to 30000 students oru varshathukku inga varuvaanga. 1925 la inda Kasturba Medical College vandu Dr. TMA Pai avaru oru periya physician, oru MBBS doctor and a philanthropist, oru businessman, oru entrepreneur avar thodangi vecha inda college. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1950ஸில் மணிப்பாலோட மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை ஆரம்பித்தார். இப்போவோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 25 to 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் சிட்டிக்கு டவுனுக்கு படிக்கிறதுக்குனே வராங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரிங் வந்து மணிப்பால் டெக்னாலஜிஸ், அதுவும் இங்கே தான் இந்த சிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கார்டுங்களோட சிப்பு வந்து கிட்டத்தட்ட இங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. இன்ஃபேக்ட் அப்படியே கொஞ்சம் டேர்ன் பேக் பண்ணேன்னா இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஹப் இருக்குது. ஸோ இன்னும் மற்ற விஷயம் இந்த சிட்டியை பற்றி சொல்லணும்னா, 5 மணிக்கெலாம் கோவில் திறந்துருவோங்க, சேவைகள் திறந்துரும் அண்ட் நிறைய பீச்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து லிட்ரலி அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. டுவர்ட்ஸ் கோவா போகிறத்துலேயோ இல்லை மேங்களூரோ டுவர்ட்ஸ் அந்த கேரளாவோட பெல்ட்லேயோ இருக்குது. ஸோ அமேசிங் பிரிஸ்டீன் பீச்சஸ். யாரெல்லாம் வந்து மேங்களூரும் வேண்டாம் கோவாவும் வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ மணிப்பாலில் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஊரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலுமே வந்து பாய் அப்படின்ற பேர் இருக்கும். டிஎம்ஏ பாய் அப்படின்னு ஃபவுண்டிங் ஃபாதராக இருக்கிறதுனால அவங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது வந்து காலேஜஸாக இருக்கட்டும், ப்ரீ யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அதாவது 11th and 12th காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், மற்ற ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பாய் தெரியும். அதனால் எனக்கு ஒரு மூவியில் எப்படி ஒரு பெரிய ஆள் வந்து அவங்க சுற்றி எப்படியெல்லாம் வந்து அவங்க பேர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக, ஒரு டவுனாகவே இது வந்து இருக்குது. இந்தியாஸ் எஜுகேஷனல் ஹப்னே இதை சொல்லுவாங்க. அண்ட் இதை சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எஸ்பெஷலி டூரிசம் இருக்குது, வந்துட்டு போகிறாங்க ஆப்வியஸ்லி. அதனால் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது அண்ட் மெடிக்கலும் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயத்தில் வந்து நம்ம மியூசியம் பார்க்க போகிறோம். அதன் சில்பக்கல் ஹஸ்தசில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சரல் இடம் இருக்குது, அங்கேயும் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பீச்சஸ் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காட்ட போகிறேன், விச் இஸ் சென்ட் மேரிஸ் ஐலேண்டாக இருக்கட்டும், மல்பே பீச்சாக இருக்கட்டும், இல்லை டெல்டா பீச்சாக இருக்கட்டும், கொடி பீச் அதாவது டெல்டா பீச் அதுவாக இருக்கட்டும், இல்லை காப் பீச் முடிஞ்சால் அது கூட்டு போகிறது கொஞ்சம் தூரம். தென் குந்தாப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா பார்க்க போகிறோம். அப்புறமா மூகாம்பிகை கோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே மணிப்பாலில் இருக்கிற சர்ச்சஸ் அண்ட் மாஸ்க் அண்ட் உடுப்பி கிருஷ்ணன் கோவிலும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பெரிய ஊர் இல்லைங்க, ஒரு 4 தெருவில் வந்து இந்த சிட்டி முழுக்க முழுக்க இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம்.
அண்ட் ஒரு ரெண்டு நாள் நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் அமேசிங் சிட்டி, தூங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜ் போனுங்க வந்து அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் ட்ரெயினிங்க்கு கிளம்பி போனாங்க. அண்ட் நிறைய பேர் இப்போ தான் இறங்கி ட்ரெயின்லேருந்து இறங்கியோ ஃப்ளைட்லேருந்து வந்தோ இங்கேருந்து ஏதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா பஸ்ஸு காரு எல்லாம் ஏறிட்டுருக்கு மாற்றி. ஹாய் வணக்கம். ஏன் நான் காரில் உட்காந்து பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா வெளியில் வந்து பூஜை நடந்துட்டுருக்கு அண்ட் ரொம்பவே ரொம்பவே சத்தமாக இருக்குது. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன். நம்பர் டூ, இன்னைக்கு நம்ம வந்து உடுப்பி கிருஷ்ணன் டெம்பிளில் இருக்கோம், விச் வாஸ் த டார்கெட். நாங்கள் உடுப்பி வந்ததுக்கு டார்கெட் நம்பர் ஒன். இந்த கோவிலை பற்றி ரொம்பவே நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் என் மாமியாருக்காக தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால கோவிட் டைம் முடிஞ்ச உடனே சரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தாட் வாட் சரி உடுப்பி கிருஷ்ணன் டெம்பிள் கோல் போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து இங்கே இருக்கிற கிருஷ்ணர் வந்து பாலகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த கிருஷ்ணனுக்கு இந்த ஐடலுக்கு பக்கத்துலேயே போக முடியாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு விண்டோ, கனகதாச விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜன்னல் கிணிக்கி அந்த ஒரு நைன் ஹோல்டு விண்டோலேருந்து தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மூணு லெஜெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ருக்மிணி அம்மாள் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அவங்களுடைய ரூபம் கேட்டாங்க. அது வந்து துவாரகால நடந்த ஃப்ளட்டில் வந்து அது சீக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து மாதவாச்சாரியார் வந்து ஒரு சொயிலருக்கு ஹெல்ப் பண்ணும் போது ஸ்ரீ மாதவாச்சாரியாருக்கு சாண்டல்வுட் பரிசாக கிடச்சிது. அந்த சாண்டல்வுட் பரிசாக கிடச்சிது தான் இந்த கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்காக அவரை வச்சு தலைப்பிச்சு அவர் வந்து கொண்டாடிட்டு இருந்தார். கனகதாசர் அப்படின்ற இன்னொரு செயிண்ட் வந்து லோவர் குரூப்லேருந்து இருந்தார். அவர் வந்து கிருஷ்ணரை செலிப்ரேட் பண்ணி பாடி நிறைய பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் கனகதாசர் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பட் பெருசாக தெரிஞ்சது வந்து நம்ம எங்கள் கர்நாடகாவில் வந்து இது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த கனகதாசர் என்ன பண்ணியிருக்காருனா, கிருஷ்ணர் எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போது இருந்த சுச்சுவேஷனில் கிருஷ்ணர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்காக மாறியிருக்காரு. ஸோ இந்த ஒரே கோவில் ஐ திங்க் தி என்டையர் கண்ட்ரி விச் இஸ் வெஸ்ட் ஃபேஸிங்காக ஒரு காட் உட்காந்துருக்கு அப்படின்னா, அது வெறும் உடுப்பி கிருஷ்ணன் கோவிலாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. எனக்கு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கேட்க படிக்க. இந்த கோவில் வந்திருக்கோம் அண்ட் ரொம்ப பெரிய ரொம்ப 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 பெரிய கோவில். அதில் வந்து நிறையா 2-3 என்ட்ரன்ஸஸ் இருக்குது, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நான் இப்போ வந்து நார்த் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். அண்ட் நிறையா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா கோவிலும் இருக்க மாதிரி நிறையா கடைகள் தெரு வீதி அதெல்லாமே இருக்குது. ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கம் இன் த ட்ரெடிஷ்னல் வேர். நான் இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி எல்லாஸ் எல்லாம் ரூமில் விட்டுட்டு தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனாலும் சத்தம் குறையல. ஸோ பட் ஸ்டில் ஐ ஹோப் யூ என்ஜாய். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ இன்னொரு இடம் இன் மணிப்பால் இஸ் ஹஸ்தசில்பா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மியூசியம். இது எப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, நம்மளோட தக்ஷின் சித்ரா இருக்குல்ல சென்னையில், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ், பில்டிங் ஹவுசஸ் அதெல்லாம் காமிக்கிறது. நான் இங்கே வந்து அப்படியே வேர்த்து ஊற்றி, நிஜமா அவ்வளோ தூரம் சூடாக இருக்குது, எப்படி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் தாட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். பட் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. நிறைய டூர்ஸ், அந்த மாதிரி கைடட் டூர்ஸ், அன்கைடட் டூர் ரெண்டுமே இருக்குது. பட் இப்போது கோவிட் டைம்னால் அவங்க வந்து மினிமமாக வச்சுருக்காங்க. இது வந்து 1886ல இருக்கிற மங்களூர் கிறிஸ்டியன்ஸோட வீடு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, அமேசிங்.
ஸ்டீரியோ சிஸ்டம், கிராமஃபோன் சிஸ்டம், கேமராஸ், கிட்டார், லேண்டன், ஸ்டடி டேபிள், ஆனால் இந்த மாதிரி யாராவது வீடு வச்சுருக்கீங்க, ஸ்டடி டேபிள்லாம் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. இதெல்லாம் வந்து மார்வல்ஸ். ஓ வா, அவங்க பாருங்க, ஆல்வின் பிரிஸ்டோல் ஃப்ரிட்ஜ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 1886. ஸோ இதில் சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இல்லை அப்புறமா வந்துச்சுன்னா அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் ஓகே. வா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, அமேசிங். நம்ம ஊர் பண்ணையார் வீடு மாதிரியே இங்கே பாருங்க. அடடடடடடடா, ஹஸ்தசில்ப ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே ட்ரிப்பு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஹெரிட்டேஜ் சென்டர்ஸ் யாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வில்லேஜஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும். மற்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஸ், இதுக்கு மேலே நான் குட் நைட் அப்படி சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். பட் ஓ, கோவில்லாம் போயிட்டு வந்துட்டு பிரமாதமாக கட்டையை சைக்கலாம் அப்படின்ற போது இந்த அம்சமான ஊர்வலம் வந்துட்டு இருந்தது, நம்ம பிள்ளையார் ஊர்வலம். அது உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ இதை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். வெரி சூன் கமிங் வித் த பார்ட் 3 ஆஃப் மணிப்பால்.